Vanakkam, I go on. Welcome back to Princy's Authentic Kitchen. Indiki and friends, ungulukka vandu chicken wings poriyaloda vandirukken. Ana indha chicken wings vandu na ennaila porikka porilla. Indiki vandu ungalukku kaatti thara poran. Ungalda air fryer vandu sonna indha air fryer la vandu eppadi indha chicken wings porichedukkrendu dan. So vaango indha air fryer la vandu indha chicken wings porichedupom. Indha chicken wings vandu porichedukkrathukku na idha vandu 1 kilo chicken wings vendu nan. Vendittu nalla kaluvittu indha thanniya nalla vadi விருப்பம் விடலாம் பட் நான் விடுறேன் அதில் நான் வெட்டி எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வட்டி எடுக்க போறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் விங்ஸை வந்து நான் இப்படி ரெண்டா வட்டி இருக்கிறேன். வெட்டின பிறகு இதுல வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா இல்ல, பேக்கிங் பவுடர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு இந்த சிக்கன் விங்ஸ், ரெண்டாவது வந்து நல்ல கலரா வரும். ஸோ அதுக்காண்டு தான் இந்த பேக்கிங் பவுடர், சோடா இல்ல பேக்கிங் பவுடர் போடுறது. இப்ப இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கு, இப்போ இதுல போடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது ஜிஞ்சர் பேஸ்ட், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கார்லிக் பேஸ்ட் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன், இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து நறுவல் நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன், இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து ஆர்கானோ இருக்குது, 1/2 டீஸ்பூன் ஆர்கானோ, இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்கு கை கழுவி இருக்கிறேன். இந்த இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட்டால மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி ஒரு 30 நிமிஷம் வைக்க போறேன் மேரினேட் பண்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் விங்ஸை வந்து நான் ஒரு பிளேட்டால மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி 1/2 மணி நேரம் வச்சேன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏர் ஃப்ரையரை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணிட்டு 360 டிகிரீஸ் ஃபாரன்ஹைட்ல வச்சிருக்கிறேன். வச்சுட்டு டைமரை வந்து 23 நிமிஷம் வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை ப்ரீ ஹீட் பண்ண விடுவோம். ஸோ இந்த இருக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 3 நிமிஷம் விடுவோம் ப்ரீ ஹீட் பண்றதுக்கு. ஏன்னா 1 நிமிஷம் இருக்குது இதை ப்ரீ ஹீட் பண்ணி முடியறதுக்கு. இந்த இருக்கு 1 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ நான் இதை திறக்க போறேன். ஸோ 3 நிமிஷம் நான் இதை ப்ரீ ஹீட் பண்ண வச்சு நான் இப்போ இந்த கோழியை வந்து இதில் அடுக்கி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை அடுக்கே இந்த கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இதை நான் வந்து பேக் பண்ணி அடுக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளியே நான் இதை அடுக்கி விட்டுருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி இப்படி நான் அதை அடுக்கி இருக்கிறேன். இப்படி அடுக்குன பிறகு இப்ப இதை நான் திருப்பி இதுல போட போறேன். ஸோ 20 நிமிஷம் இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி விடுவோம். சரியா வந்து 5 நிமிஷம் ஆயிருக்குது. இப்ப 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்துட்டு மெதுவாக திருப்பி விட போறேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு பிறகு நான் மெதுவாக திருப்பி விடுறேன். இருக்கு இப்படி மேட்ட பக்கம் திருப்பி இருக்கிறேன். இப்ப திருப்பி திருப்பி இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட போறேன். இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியா நான் 10 நிமிஷம் நான் இந்த ஏர் ஃப்ரை பண்ண வச்சிருக்கிறேன். திருப்பி இருக்கா திறந்துட்டு இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு திருப்பி இருக்கிறேன் மட்டும் பக்கம். திருப்பி இதுல வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஏர் ஃப்ரை பண்ணுவோம். இன்னொரு 5 நிமிஷம் நான் டோட்டலியா வந்து 15 நிமிஷம் 360 டிகிரீஸ் ஃபாரன்ஹைட்ல வச்சு இதை வந்து ஏர் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம். பெர்ஃபெக்டா ஏர் ஃப்ரை பண்ணியிருக்குது. நான் சொன்ன பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இப்படி கோல்டன் ப்ரௌனா வரும்.
இந்த இருக்கு இந்த சிக்கன் விங்ஸ் வந்து செய்து முடிஞ்சது. இதே மாதிரி இருக்கிற பேட்சை வந்து பொறிச்செடுக்க போறோம் ஏர் ஃப்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த சிக்கன் விங்ஸ் வந்து ஏர் ஃப்ரைல வச்சு பொறிச்செடுத்திருக்கிறேன். நல்ல பெர்ஃபெக்டா கிறிஸ்பியா நல்ல பியூட்டிஃபுல்லான கலரோட வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஹாட் சாஸ் உள்ளது நீங்க சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப நான் ஒரு சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டு பாக்குறேன். ஸோ இதில் நான் எனக்கு பிடிச்ச ஹாட் சாஸ் எடுத்திருக்கிறேன். பெர்ஃபெக்ட், உப்பு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு, நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. சாப்பிட்டு முடிப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குண்டு. நல்ல டேஸ்டாக வந்திருக்கு, நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. உங்களுக்கு முன்னால ஒன்றே ஒன்று சாப்பிட்ருக்கேன். இதை ஆஃப் பண்ணி போட்டு தான் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு தாக்கணும். அந்த மாதிரி டேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக வேணுங்கோ. உண்மையிலே நல்ல வேர்த்து டென்னு சொன்னால் எண்ணெய் பாவிக்காமல் ஷோர்ட் டைமில் வந்து சாப்பாடு செய்யறது. இந்த சிக்கன் விங்ஸ் வந்து சிட்டியான ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் சொன்னால் மறக்காம தமிழ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு பார்க்குற பெல் ஐக்கான் அமுத்தினால்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ஸ்டாகிராம் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ பவான்.